அடிலைட்டில் நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. ஐந்தாம் நாள் வரை நீடித்த முதல் டெஸ்டில் இந்தியா 31 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் இந்திய அணி சுமார் 10 வருடங்கள் கழித்து ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. கேப்டன் கோலி இதன் மூலம் ஆசிய அளவில் புதிய சாதனை ஒன்றை செய்துள்ளார். இந்திய அணி கடைசியாக 2008 அனில் கும்ப்ளே தலைமையில் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று இருந்தது. அதன் பின் தோனி தலைமையில் 2 முறை ஆஸ்திரேலிய தொடரில் இந்தியா பங்கேற்றது. அந்த 2 முறையும் இந்தியா படுதோல்வி அடைந்தது. இந்த நிலையில் கோலி தலைமையில் ஆஸ்திரேலியா வந்த இந்திய அணி முதல் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 10 ஆண்டுகள் போராட்டத்தை முடித்து வைத்து ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இதுவரை இந்திய அணி வெற்றி பெற்றதில்லை. அதுபோல ஆஸ்திரேலிய மண்ணில் நடந்த டெஸ்ட் தொடர்களில் இதுவரை 1-0 என முன்னிலை வகித்ததும் இல்லை. அந்த சாதனைகளை இந்த முறை தனதாக்கி கொண்டுள்ளது இந்தியா. ஆசிய அளவில் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுக் கொடுத்த முதல் கேப்டன் என்ற பெருமையை பெற்றுள்ளார் கோலி. மேலும் இந்திய அணி ஒரே ஆண்டில் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளில் டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிய அணி என்ற பெருமையை பெற்றுள்ளது. ஆஸ்திரேலிய அணி தற்போது பலவீனமாக இருப்பதே இந்தியா வரிசையாக சாதனை செய்ததற்கு காரணம். ஸ்மித் மற்றும் வார்னர் இருந்திருந்தால் இந்த வெற்றி கடினம் என்ற பேச்சுகளையும் கேட்க முடிகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.